ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை. ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் கருத்துக்கு நீங்க பதில் சொல்றதுதான் சரியா இருக்கும். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இது என்ன பாஜகவோட நிலைப்பாடு என்ன? திரும்ப திரும்ப அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஓயப்போவதில்லைன்னு சூளுரைத்து விட்டார். ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கா? வாக்கு வங்கி போயிடும், தனது கொள்கை போயிடும்ன்ற பயமா, பதட்டமா? வணக்கம் விஜயன். அதாவது இந்த இதை நீங்கள் எப்படி இந்த இஷ்யூவை பார்க்கணும் அப்படின்னா, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு குரு. அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், வந்து மோடி அவர்களை வந்து ஒரு ஓபிசி அப்படின்ற ஒரு வலயத்துக்குள்ளார் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆக்சுவலி நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜாதி மதம் இனம் அது மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ளார சிக்கிறவர் கிடையாது. அவர் வந்து இந்திய மக்கள் அனைவராலும், அந்த மக்கள் வந்து எந்த தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவர் வந்து ஒரு தன்னை வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து அவர் நிரூபிச்சார். கொஞ்ச நேரம் கார்த்திகேயன் சார், நான் இப்பதான் ஒரு சென்டென்ஸ் கூட முடிக்கல, ஒரு சென்டென்ஸ் கூட முடிக்கல. கருத்தை மறுத்தா கூட திரு ஆசீர்வாதம் விட்டுருவாரு, நேரத்துல குறுக்கிட்டா மட்டும்தான் பொங்கி எழுந்துருவாரு. அதனாலதான் நானும் அமைதியா இருக்கேன். ஓகே, இப்ப என்னன்னா, அதாவது வந்து நம்ம வந்து இந்த ஜாதி வாரியான ஒரு கணக்கெடுப்பு, அது வந்து எப்படி அவங்க நீங்க வந்து சொன்னீங்களோ, அது ஒரு வேலை காலத்தின் கட்டாயமாக கூட அமையலாம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பானது எப்படி பீகார்ல எடுத்து அவங்களுக்கு வந்து முகத்துல கறி பூசப்பட்டதோ, அது வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து கட்சி ரீதியா கூட பேசல, ஒரு மாநில ரீதியா, ஒரு மாநில அரசு ரீதியா. ஏன்னா வந்து பட்னா ஹைகோர்ட் வந்து அது வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதுக்கு ஸ்டே ஆர்டர் கூட கொடுக்கல. எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, ஸ்டே ஆர்டர் கொடுக்கல, நோட்டீஸ் மட்டும்தான் சர்வ் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்க வந்து கர்நாடகாவோட இஷ்யூவை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு கணக்கெடுப்பை நீங்க எடுத்தீங்கன்னா, அதை நீங்க வந்து சென்சஸ்ன்னு சொல்லுங்க அல்லது சர்வேன்னு சொல்லுங்க. ஈவன் வந்து நான் அதுல வந்து சர்வேன்றது கூட வந்து அது சயின்டிபிக் மெத்தட் கிடையாது, அதனால அதுக்கு மேல பல்வேறு கேள்விகள் இருக்கு. ரெண்டு பொருள் இருக்கு. நான் இப்ப நீங்க ஓபிசி, நீங்க பிரதமரை அளவு கடந்து நேசிக்கிறதுனால எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவரா பார்க்கறீங்க. ஆனா பாஜக தலைவர்களே என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தான் சமூக நீதியை காக்குறோம், ஒரு ஓபிசி தலைவரை வந்து பிரதமர் ஆக்கியிருக்கிறோம்னு பல தலைவர்கள் பேசினாங்க. நம்ம அதை விட்டுறலாம். இப்ப சென்சஸ் சர்வேக்குள்ளலாம் வேண்டாம். இதுல ஒரு நிலைப்பாடை சொல்றதுக்கே உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கா? அந்த இடத்த தான் ராகுல் டச் பண்ணிக்கிட்டே இருக்காரா? இல்ல, ராகுல் வந்து அதை வந்து டச் பண்றது வந்து தங்களுடைய இயலாமையை வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு முலாம் பூசி, அதுக்கு ஒரு சாயம் பூசி தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க வந்து பாராளுமன்றத்துல நடந்ததை நீங்க பாத்தீங்க, நானும் பார்த்தேன், எல்லாருமே பார்த்தோம். அதுல வந்து ஜாதிய பத்தி திரு அனுராக் தாக்கூர் குறிப்பாக ராகுல் காந்தியோட ஜாதியை பத்தி ஒரு இடத்துலயும் குறிப்பிட்டு கேட்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, உடனே எங்க அப்பன் குதிர்க்குள்ளர இல்லை அப்படின்றது மாதிரி அவர் எழுந்திருச்சு வந்து, நான் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்ப பத்தி தான் நான் பேசுவேன், எப்படி இருந்தாலும் ஜாதி வாரி கணக்கெடுப்ப கொண்டு வருவேன் அப்படின்னு பேசினாரு. இதேதான் 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல உங்க இதே ராகுல் காந்தி, இதே காங்கிரஸ் கட்சி, இதே இந்தி கூட்டணியோட உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, பாஜக என்டிஏ வந்துருச்சுன்னா வந்து ரிசர்வேஷன் அந்த ஒரு கான்செப்டே வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அகற்றப்படும் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் அதே மீறி எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தார்கள் மக்கள், இன்று நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். திரு அமித்ஷா அவர்கள் வந்து இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி பேசும் பொழுது அவர் சொன்னார், எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு வந்து ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பை செய்ய முடியாது, அதற்காக எல்லாரையும் கலந்து பேசணும், அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கொண்டு வரணும், அதுல சோசியோ ஃபேக்டர்ஸ், இக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் மாதிரி இல்லை, அதனால வந்து கலந்து பேசி ஒரு சரியான முடிவை எடுக்கணுமே ஒழிய, நாங்க வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்னும் வரல. ஆசீர்வாதம், நம்ம உடச்சே பேசிடலாம். பாஜகவுக்கு இருக்கிற தர்ம சங்கடம் என்பது நீங்க சொல்றது டெக்னிக்கலா, அதை எக்ஸிகியூஷன்ல இருக்கிற சிக்கலை சொல்றீங்க. 100 பேர் உயர் பொறுப்புகள்ல இருக்கிறாங்க, அது நீதித்துறையா இருக்கலாம், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செயலர்களா இருக்கலாம், 100 பேர்ல
97 பேர் யாராக இருக்கிறாங்க, 3 பேர் யாராக இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதானே இனி வருங்கால இந்தியாவை தீர்மானிக்க போகுது, ஓபிசி அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்த போகுது. கரெக்ட், கரெக்டான பாயிண்ட்டுக்கு இப்பதான் நீங்க வந்து பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. இப்பதான் வந்திருக்கீங்க, உண்மையில சொல்றேன், நீங்க தலைப்புக்கு இப்பதான் வந்திருக்கீங்க. இந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்து இந்திய அளவுல எப்ப வந்துச்சு, 1993 வந்துச்சு, இந்திரா சாணி ஜட்மெண்ட் வந்துச்சு. இந்திரா சாணி ஜட்மெண்ட்க்கு வந்ததுக்கு பிறகு ஓபிசி ரிசர்வேஷன் கிளாஸ் 1 போஸ்டுகள்ல யூபிஎஸ்சியோடைய எல்லா அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல வந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த 93வது வருஷம், 95வது வருஷம், 96வது வருஷம் அப்ப வந்தவங்களுக்கு இன்னும் செக்ரட்டரி லெவலுக்கு அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி வரவே இல்லை. அது வர்றதுக்கு இன்னும் 5 வருடம் ஆகலாம், இன்னும் 7 வருடங்கள் ஆகலாம். ஏன்னா ஒரு செக்ரட்டரி ஆகும்போது அவருக்கு 55 வயசு 56 வயசு ஆகும்பொழுது தான் அவரால் செக்ரட்டரி ஆக முடியும். அன்னைக்கு வந்து அந்த பட்ஜெட் தயார் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து எந்த ஓபிசியுமே யூபிஎஸ்சி கிளியரே பண்ணலையா? அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கவங்க யாருமே வந்து கிளியர் பண்ணலையா? அந்த ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியர், அதுக்கு அப்புறம் தான் வந்தாங்களா அவங்க எல்லாம்? கிளியர் பண்ணாங்க, நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாங்க. பட் அவங்க எந்த கேட்டகரியில வந்தாங்கன்னா ஓபிசி கேட்டகரியில வரல, ஜெனரல் கேட்டகரியில வந்தாங்க. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கு, இடஒதுக்கீடு தான் கிடையாது. இல்ல இல்ல, நீங்க தவறா சொல்லாதீங்க, இடஒதுக்கீடு தான் நீங்க கொடுக்கல. ஆனா அவங்க என்ன பட்டியல்ல வந்தாங்கன்றது ஏற்கனவே இருக்கு. இல்ல, அவங்க ஏற்கனவே என்ன பட்டியல்ல வந்தாங்கன்னு இருக்கு. நான் ரிசர்வேஷன் மட்டும் தான் அதுக்கு அப்புறம் வருது. கார்த்திகேயன், நான் வந்து சர்வீஸ்ல ஜாயின் பண்ணேன். என்னுடைய சிஸ்டம் வந்து நான் ஜெனரல் கேட்டகரியில தான் வந்தேன். என்னுடைய கேட்டகரியில இருந்து மூணு கேட்டகரி கொடுக்காதப்ப அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன பட்டியல் இருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பேசலாம், கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கான அந்த இடஒதுக்கீடோ இல்ல வந்து ப்ரமோஷனே கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்ல? அது ஏன் ஆசீர்வாதம் தவறான? இல்ல இல்ல, நீங்க தான் தவறா சொல்றீங்க. நான் சரி, நம்ம பேசுறது வரையறுக்காரர் இருந்திருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கா இல்லையா? அதுக்கு முன்னாடியே ஒரு ஓபிசி இல்ல, பாயிண்ட் தான் நம்ம வரோம். இந்திரா சாணி வரதுக்கு அப்புறம் வந்து அவர் ஓபிசி ஆத்துறீங்க, முன்னாடியே அவர் ஓபிசி இல்ல, காத்துறீங்க. அதுக்கு அப்புறம் வந்து வரையறுக்கப்பட்டது தானே, அதுக்கு அப்புறம் நடக்குது. இல்ல இல்ல, காத்துறீங்க, இந்த ஆசீர்வாதம் ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல பேச வேண்டாம். எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் சம்மரைஸ் பண்ணுங்களேன் விஜயன். நான் ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் விஜயன், நான் கார்த்திகேயன் சொன்ன பாயிண்ட்க்கு நான் பதில் சொல்றேன். ஆசீர்வாதம் ஆச்சாரின்ற கார்த்திகேயன், ஆசீர்வாதம் ஆச்சாரின்ற பேர்ல நீங்க வந்து ஒரு ஆர்டிஐ போடுங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல. நான் அங்கதான் சர்வீஸ் ஜாயின் பண்ணேன். என்னுடைய ஜாதி அவங்களோட ரெக்கார்ட்ல இருந்துச்சா இல்லையான்னு நீங்க ஆர்டிஐல கேளுங்க. ஜாதி எதுக்கு வருது? கிளாஸ் தாங்க வருது. சரி பேச, இல்ல 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 இல்ல, இதுல ரொம்ப போற போக்குல ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படினு வந்து ஒரு பொய்யை சொல்லி கொண்டு போறோம். அது இல்ல, போய் நான் என்ன கேக்குறேன், நீங்க காலங்காலமா வந்து டெசினியல் சென்சஸ் எடுக்கும் பொழுது எஸ்சி எஸ்டி காரணத்துல ஜாதி வருது. இல்ல நம்ம காத்துறீங்க, இல்ல இல்ல, தவறான விஷயத்தை சொல்றேன். டெசினியல் சென்சஸ்ல எஸ்சி எஸ்டி சுருக்கமா புரிஞ்சுக்காம ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி, ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.